வணக்கம், வாழ்க மகிழ்வுடன், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டெலிகிராம் சேனல் ரேடியன் ஐஏஎஸ். 13,778 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ணாதவங்க அது கீழே அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கும், இல்ல நீங்க டெலிகிராம்ல ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே இது வந்துடும், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கரண்ட் நியூஸ் வந்துருக்கு பாத்திருக்கீங்கன்னா, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இந்த கிராம சபை கூட்டங்கள், கிராம சபைனா என்ன, கிராம சபை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கிராம சபையோட ஆர்டிக்கல் என்னன்னு யோசிச்சு வைங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். கிராம சபை அப்படிங்கிறது ஒரு கிராமத்துல இருக்கிற எலிஜிபிள் ஓட்டர்ஸ், அதாவது 18 வயதுக்கு மேல் உள்ளவங்க, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க தான் அந்த கிராம சபை உறுப்பினர்கள் ஆவார்கள். சரியா யோசிச்சிருப்பீங்க, கிராம சபையான அதுக்குரிய ஆர்டிக்கல் வந்து ஷரத்து வந்து சட்ட விதியல், அரசியலமைப்பு சட்ட விதியல் வந்து 243. இது தூரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 4 முறை நடைபெற்றது, அதாவது ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். இப்ப இன்னொரு 2 டேஸ் சேர்த்திருக்கிறாங்க. அந்த 2 நாள் எது அப்படின்னா உலக தண்ணீர் நாள், உலக தண்ணீர் நாள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நாள், உலக தண்ணீர் தினம் என்னைக்கு சொல்லுங்க? உலக தண்ணீர் தினம் வந்து மார்ச் 22. அதே மாதிரி உள்ளாட்சி நாள், தமிழ்நாட்டு உள்ளாட்சி நாள், தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி சட்டம் வந்து 1994 நவம்பர் 1 அன்று அமலுக்கு வந்தது. அதனால அந்த நவம்பர் 1 அப்ப புதிதாக 2 தேதிகள் சேர்த்துக்கப்பட்டுள்ளன. அது என்ன அப்படின்னா மார்ச் 22 மற்றும் நவம்பர் 1. அது அடிக்கடி கேட்பாங்க, தமிழக பஞ்சாயத்து சட்டம் எப்போ வந்தது அப்படின்னா 1994. பட் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில பஞ்சாயத்து தினம் என்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம். 92 சட்டம், இந்த 11th ஷெடியூல் அண்ட் 12th ஷெடியூல், 73rd and 74th அமெண்ட்மெண்ட். அப்போ அங்க வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 24. ஏன் ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் தினமாக அனுசரிக்கிறோம், தேசிய பஞ்சாயத்து தினமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992 வந்து பாத்தீங்கன்னா, சோ அன்னைக்குதான் வந்து அமலுக்கு வந்தது. அதனால ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 24 வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேயாக நாம அனுசரிக்கிறோம். இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கும், நிறைய கரண்ட் டெய்லியே நிறைய நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கும். அதனால இதுல விருப்பப்பட்டவங்க இந்த சேனல்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரேடியன் ஐஏஎஸ் அகாடமின் டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா 9840398093 அப்படிங்கிற அந்த டெலிகிராம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா. நன்றி.